ஹாய் கேஸ் நீ நம்ம வீடியோ என்ன பார்க்குறோன்னா சாம்சங் M51 அப்படின்ற ஃபோனும் சரி ஒன் ப்ளஸ் நாடும் சரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டுன்னு பார்க்கும்போது 25,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் முன்னாடியே சொல்லிடுறேன், ஒன் ப்ளஸ் நாடு நீங்கள் 25,000 ரூபா வேரியண்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு 28,000 ரூபா வேரியண்ட்டை வாங்குங்க. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் 6GB RAM 64GB RAM விட்டுருங்க, 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு 2 மந்த்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாயிரும். அப்புறம் நீங்கள் ஒவ்வொரு டைமும் சிஸ்டத்தில் ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா மெமரி கார்டு ஆப்ஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இல்லை, தாராளமாக 25,000 ரூபாய்க்கு அதை வாங்குங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ 664 வாங்குறதுக்கு 28,000 ரூபாய்க்கு நீங்கள் அதை வாங்கிக்கோங்க, ஓகேவா? அடுத்து வந்து இந்த ரெண்டு ஃபோனுக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். சாம்சங் M51 பொறுத்த வரைக்கும் அந்த 7000 mAh பேட்டரி, ஒன் ப்ளஸ் நாடை பொறுத்த வரைக்கும் 5G நெட்ஒர்க் வந்து சப்போர்ட் பண்ணோம். இன்னொன்று ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டான ஆக்சிஜன் ஓஎஸ் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டையும் பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன் விலாவரியாக எது பெஸ்ட்டுன்னு. அதை தவிர்த்து வேறு இந்த ஃபோனில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதோட டிசைன் தான், ஒன் ப்ளஸ் நாடு தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், அதுதான் டிசைன் வைஸ் அழகாக இருக்கிறது வைஸ் பார்க்கும்போது அதுதான் ஜெயிக்கும். ஏன்னா பார்க்கவும் சரி கையில் பிடிக்கும் போதும் சரி ஒரு ஹின் அண்ட் ஃபீல் வந்து பக்காவாக இருக்குதுன்னு சொல்லலாம். இதே சாம்சங் M51 பார்த்திங்கன்னா தூக்கும் போதே கொஞ்சம் வெயிட் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பாடியில் பில்ட் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் நீளமான ஃபோன் வேறு. என்னையை பொறுத்தவரைக்கும் கை கடக்கமாக பார்க்க அழகாக ஷைனிங்காக ஒரு பிடிக்கும் போது ஒரு செம்மையான ஒரு ஃபீல் கிடச்சிச்சுன்னா எனக்கு அந்த பக்கம்தான் மனசு போகும். இப்போதைக்கு டிசைன் வைஸ் பார்க்கும்போது நாடு ஒரு பக்கம் ஜெயிச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கேமரா கிளாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒன் ப்ளஸ் நாடில் 48 MP ஓஎஸ் சப்போர்ட்டோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 32 MP. அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னா சாம்சங் M51 64 MP பிரைமரி கேமரா, ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா 32 MP கொடுத்துருக்காங்க. அது போக நாளில் பார்த்தீங்கன்னா இன்னும் அட்வான்டேஜ் இருக்குது, செல்ஃபிலே உங்களால் 16 FPS வீடியோ எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் ஒய்ட் ஆங்கிளில் உங்களால் ஃபோட்டோ எடுத்துக்க முடியும், குரூப் செல்ஃபிலாம் எடுக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நாடில் லோ லைட் ஷாட்டுன்னு வரும்போது ஓஎஸ் சப்போர்ட் இருக்கனால உங்களால் கிளியரான ஷேக் இல்லாத ரொம்ப சூப்பரான இமேஜ் வந்து உங்களால் எடுக்க முடியும். நான் ஆல்ரெடி நாடு கேமரா ரிவ்யூ போட்டிருக்கேன், அதை பார்த்துருந்தீங்க உங்களுக்கே தெரிஞ்சுக்கும், சூப்பரான ஒரு அவுட்புட் இமேஜ் வந்து லோ லைட்டில் கிடைக்கும். இதே இது சாம்சங் M51 லோ லைட் ஷாட்டுன்னு வரும்போது நார்டு அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் ஈடு கொடுக்குற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் கையை வந்து ஷேக் பண்ணாமல் மூச்சை பிடிச்சிட்டு எடுக்கணும் ஃபோட்டோவை, நார்டில் வந்து அந்த பிரச்சனையும் இல்லை, அந்த ஓஎஸ் இருக்கனால ஒரு ப்ளஸ்ஸு தான். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ரெண்டும் திட்டத்தட்ட சேம் தான், பக்கத்தில் வச்சு பார்த்தா தான் அந்த கலர் டிஃப்ரென்ஸ் தான் தெரியுதே தவிர அந்த டீட்டெயிலாக இருக்கட்டும் கலர் குவாலிட்டியில், அதாவது ஃபோட்டோவோட குவாலிட்டியில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. கலர் தான் இதில் கொஞ்சம் வார்ம் கம்மியாகவோ அதில் கொஞ்சம் வார்ம் வந்து அதிகமாகவோ லைட்டாக கலர் ஷேடு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது, அவ்வளோதான் தவிர மற்றபடி ஒரு வித்தியாசமும் கிடையாது. லோ லைட் ஷாட் வேணும், எனக்கு வந்து இந்த ஓஎஸ் சப்போர்ட், வீடியோ நான் அதிகமாக எடுப்பேன், விலாக் அதிகமாக எடுப்பேன்னா நீங்கள் அந்த நாடை சூஸ் பண்ணுறது பெட்டர். அடுத்தது எல்லாரும் இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்குறாங்க, ஸ்னாப் ட்ராகன் 765 5G ப்ராசஸருக்கும் ஸ்னாப் ட்ராகன் 730க்கும் என்ன வித்தியாசம், டே டு டே லைஃப்பில் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ நான் வந்து நாடு யூஸ் பண்ணுறேன், என் ஃப்ரெண்டு வந்து சாம்சங் M51 ஸ்னாப் ட்ராகன் 730 யூஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேரும் ஒரு போட்டி வச்சுக்கிறோம், டே இப்போ பார்த்தியான ஹோம் ஸ்க்ரீனில் 10 apps வச்சுருக்கேன், டக்கு டக்குன்னு ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணுவோம், எந்த ஃபோன் ஜெயிக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா என் ஃபோனும் ஒரு 15 செகண்டோ 20 செகண்டோ முன்னாடி ஓப்பன் ஆயிரும், அதாவது ஒன் ப்ளஸ் நாடு. அவன் ஃபோன் 20 செகண்டு பின்னாடி ஓப்பன் ஆகும், ஆனால் எல்லாமே மெமரியில் வச்சிருக்கு, திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆப்ஸ் ஓப்பன் பண்ணால் எல்லாமே டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆகும், அந்த விதத்தில் பிரச்சனை இல்லை. ரேசிங்க்கு வேணால் முன்ன பின்ன இருக்கும், பெஞ்ச்மார்க் ஸ்கோரில் வேணால் நாடு வந்து கொஞ்சம் 50,000 ஸ்கோர் வந்து அதிகமாக இருக்குமே தவிர டே டு டே லைஃப் பெர்ஃபார்மன்ஸில் பெரிய வித்தியாசன்றது ஒன்றுமே கிடையாது. அந்த 5G நான் கடைசியாக ஒன்று சொல்கிறேன், ஓகேவா? அடுத்து வந்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே நாடில் பார்த்தீங்கன்னா 90Hz ரெஃபர்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க, கை கடக்கமாக 6.4 inch தான் டிஸ்பிளே, ஆமலோ டிஸ்பிளே தான். இதே சாம்சங் M51 பார்த்தீங்கன்னா 6.6 inch டிஸ்பிளே, ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆமலோ டிஸ்பிளே, ஆனால் இதில் வந்து எந்த ஒரு விதமான ரெஃபர்ஸ் ரேட்டும் கிடையாது, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இந்த ரெஃபர்ஸ் ரேட் அதிகமாக இருக்கனால என்ன ஒரு பிரச்சனைனா நாடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 60Hz வச்சு யூஸ் பண்ணும் போது ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 hoursலேருந்து 7.5 hours கிடைக்கும். இதே இது 90Hz யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 மணி நேரத்துலேருந்து அப்படியே 1 மணி நேரம் வந்து கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் 90Hz வச்சு நீங்கள் பப்ஜிலாம் விளாண்டிங்க அப்படின்னா ஃபோன் வந்து லைட்டாக வார்ம் ஆகுது, அந்த ஒரு ஃபீல் இருக்கும், லேக் ஃபீலு. கண்டினியூஸாக நீங்கள் கேம் விளாண்டா சொல்கிறேன், அதுக்குன்னு இந்த ஃபோன் ஹேங் ஆகுமா அப்படின்லாம் கேட்காதீங்க, கண்டினியூஸாக தொடர்ந்து விளாண்டுட்டே இருந்தால் அந்த பிரச்சனை இருக்குது, ஓகேவா? நாடை பொறுத்த வரைக்கும்
அடுத்து மெயினாக பார்க்க வேண்டியது இந்த 5G நெட்வொர்க் தான். இப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 5G கிடையாது. பொதுவாக எல்லார் வீட்டு சூழ்நிலை பொறுத்து தான் நம்ம இந்த ஃபோன் வாங்குறது, பைக் வாங்குறதுலாம் அமையும். இப்போ ஒருத்தவங்க வீட்டிலலாம் ஒரு ஃபோன், இந்த பாடுறா உனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நீ ஒரு 4 வருஷத்துக்கு ஃபோனுன்ற பேச்சே நீ வீட்டில் எடுக்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நார்டை வந்து சூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இல்லை நான் 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு ஒரு ஃபோன் மாற்றிடுவேன் அப்படின்னா நீங்கள் இந்த பக்கம் வந்துடுங்க, சாம்சங் பக்கம். இப்போ நாடை பொறுத்த வரைக்கும் 5G வந்து இப்போ இந்தியாவில் கிடையாது, எப்படினாலும் 1.5 வருஷம் இல்லைன்னா 2 வருஷம் ஆகும். ஓகேவா, 2 வருஷத்துக்கு மேலே நீங்கள் நாடை யூஸ் பண்ணுறத போகிறீங்க அப்படின்னா நாடை சூஸ் பண்ணுங்கள். இல்லைப்பா எனக்கு வந்து பேட்டரி தான் இப்போதைக்கு முக்கியம், நான் வீட்டில் வந்து ஒய்ஃபை வச்சுருக்கேன், எனக்கு 5G வந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் எப்படினாலும் ஒய்ஃபை மூலியமாக தான் நெட் யூஸ் பண்ணுவேன், வெளியே போனால் மட்டும்தான் வாட்ஸ்அப் பார்க்க தான் இருக்கும், அது எனக்கு 4G இருந்தாலே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாம்சங் M51 வந்துடுங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அடுத்ததாக பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது இந்த பக்கம் 7000 இமேஜ், அந்த பக்கம் 4100 சம்திங் இமேஜ். ஸோ எது வின்னர்னு உங்களுக்கே தெரியும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சார்ஜிங் டைம் பார்க்கும்போது ஒன்ப்ளஸ் நாடு பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரத்தில் 70% சார்ஜ் ஏறும், 55 நிமிஷத்தில் ஃபுல்லாக சார்ஜ் ஏறிடும். இப்போ சாம்சங் பார்க்கும்போது 25 வாட்ஸ் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க, Type-C to Type-C கேபிளோட. இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1.5 மணி நேரம் ஃபுல் டைம் எடுத்துக்கிறோம். ஆனால் ஒன்ஸ் சார்ஜ் ஏறிடுச்சுன்னா கவலையே பட வேணாம், 2 நாளுக்கு அப்புறம் சார்ஜ் போடுக்கலாம். நீங்கள் என்ன தான் ரப்படி அடித்து இந்த ஃபோன் பேட்டரியை நான் 1 நாளில் தீர்த்து காட்டுறேண்டா அப்படி நினச்சா மட்டும்தான் அந்த 1 நாளில் தீரும். நாடை பொறுத்துக்கு அப்படிலாம் இல்லை. நீங்கள் டே டு டே லைஃப்பில் ஆஃபீஸ் போக, நெட் யூஸ் பண்ண, ஒரு 1 ஹவர் கேம் விளாட அப்படின்னு விளாண்டிங்கன்னா 1 ஹவரில் பேட்டரி காலி ஆயிரும், திருப்பி நைட்டு சார்ஜ் ஜஸ்ட் 1/2 மணி நேரம் போட்டாலே 70% வந்துடும், பிரச்சனை இல்லை. நான் ஆரம்பத்திலே சொன்னது தான், இதோடய ரேட்டிங் வந்து 25,000 ரூபாய்க்கு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நார்டு வந்து 28,000 ரூபா. 28,000 ரூபாய்க்கு உங்களுக்கு 8GB RAM, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கிடைக்குது. இதே சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 SIM+ மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஸோ ரேம் வந்து பிரச்சனை இல்லை, ஸ்டார்டிங் ரேமே போதுமானது தான். இப்போ நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் உங்களுக்கு எது தேவையான ஃபோன். நான் ஒரு ஃபோன் எடுத்துட்டேன்னா 4 வருஷம் மாற்ற மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்டு சூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு பேட்டரி லைஃப் வந்து முக்கியம், ரொம்ப முக்கியம், ஆம்லா டிஸ்பிளே இருந்தால் கொஞ்சம் சாம்சங்கிற பிராண்டிங் வேணும் எனக்கு அப்படின்னா சாம்சங் பக்கம் வந்துடுங்க. இது வந்து முழுக்க முழுக்க உங்களோட விருப்பம்தான், கேமராவாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பிராண்டிங், அதாவது ஒன்ப்ளஸும் சரி சாம்சங்கும் சரி ரெண்டும் சளைச்சது கிடையாது, என்ன அது சைனீஸ் இது நான் சைனீஸ் அவ்வளோதான் வித்தியாசம். இது முழுக்க முழுக்க உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட தேர்வு தான். நான் வந்து இதுக்கு என்ன வித்தியாசம் தான் எக்ஸ்பிளைனே தவிர இந்த ஃபோன் இதை விட நல்லாயிருக்கும், இதை விட இந்த ஃபோன் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த ஃபோனில் ஒரு இது ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா அந்த ஃபோனில் அது மைனஸாகவும் இன்னொரு விஷயம் ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கான முடிவு உங்கள் தேவையை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேற்கொண்டு இது போன்ற வீடியோவை சந்திக்கிறேன், அது வரைக்கும் நன்றி, வணக்கம். 1080 செட் பண்ணுறேன் HDR, அப்புறம் FPS வந்து பார்த்தீங்கன்னா 16 FPS செட் பண்ணிடுவோம். 16 FPS செட் பண்ணி ஃபோனோட டிஸ்பிளே ரெஃப்ரெஷ்ரேட் வந்து இப்போ வரைக்கும் 90 FPS-ல தான் இருக்குது, அதாவது 90 Hz-ல தான் இருக்குது. ஓகே, எல்லாமே செட் பண்ணிவிட்டு ரன் கேம் கொடுத்துருவோம். ரன் கேம் இது மூலியமாக போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாயிருன்னு சொல்லலாம். அந்த செட்டிங்ஸ் ஐக்கானு எல்லாமே டெக்ஸ்ட்டு முதக்கொண்டு ஸ்மால் ஆகிடுறது, டச் சென்சிவ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா HDR-ல எக்ஸ்ட்ரீம் இருக்குது, ஸ்மூத்லேயும் எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஃபுல் கிராஃபிக்ஸில் விளாட போகிறோம், இதில் ஒரு 20 மினிட்ஸ் நம்ம விளாடுவோம். எப்படி இருக்குது ஃபோன், எதுவும் ஹீட் ஆகுதா, எதுவும் லேக் இருக்கான்றதை பார்ப்போம். உங்களுக்கே தெரியும் நான் ரொட்டேட் பண்ணும்போது எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்குது எத்தனை FPS-ன்றதையும் யூடியூப்பில் பார்த்துக்கோங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 13 FPS-ல வந்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பார்ப்பீங்க, சிஸ்டமில் பார்க்குறாருந்தா 16 FPS வச்சு பாருங்கள், உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். செம்மையாக இருக்குங்க கிராஃபிக்ஸு, அந்த ஷேடோ டெப்த்து ஃபீல்டு எல்லாமே செம்மையாக தெரியுது, வேறு லெவலில் இருக்குது கேப்ளே. உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி விளாண்ட இதுக்கும் என்ன வித்தியாசம்னா ஃபோன் வந்து கொஞ்சம் வார்ம் ஆகிறது கையில் தெரியுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம டிஃபால்ட்டாக ஃபோனில் உள்ள செட்டிங்ஸ் வச்சு விளாடும் போது அந்த அவ்வளோ பெருசாக ஹீட் தெரில. ஆனால் நம்ம GFX டூல் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா ஹீட் ஆனது கையில் தெரியுது, பவுச் போட்டிருந்தாலுமே. பவுச்சை கலெக்டிருந்தால் கண்டிப்பாக கையில் வந்து ஃபோனானது ஹீட்டாக தெரிஞ்சிருக்கும். இப்போதைக்கு கன்க்ளூஷன் என்னென்னா இந்த ஃபோன் வந்து டிஃபால்ட்டாக பப்ஜியாக இருக்கட்டும் எல்லா கேமும் அசால்ட்டாக ரன் பண்ணுது.
GFX டூல் யூஸ் பண்ணிங்கன்னா HDR வரும். ஆனால் கூடிய சீக்கிரம் ஒன் ப்ளஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு HDR டிஃபால்ட்டாக வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். பேட்டரி ட்ரைனிங் பார்க்கும்போது நான் திட்டத்தான் 1.5 மணி நேரம் கேம் விளாண்டேன். கேம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 93% இருக்குதுன்னு சொன்னேன். இப்போ கேம் முடிக்கிறது பார்த்தீங்கன்னா 81% இருக்குது. திட்டத்தை பார்த்தீங்கன்னா 12% வந்து கம்மியாக இருக்குது 1 hour. இது வந்து ரொம்பவே சூப்பரான பேட்டரி பேக்கப்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஜிஎஃப்எக்ஸ் டூல் யூஸ் பண்ணால் விளாடுங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எந்த ஒரு லேகும் இல்லை. ஸோ இது கேமிங்க்கு தரமான ஃபோனுன்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.